ஸ்கின்கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தின வீடியோ தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ணின ஸ்கின் கேர் வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ல சிலது நான் யூஸ் பண்ணி ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ மாதிரி இருக்க போகுது. சில ப்ராடக்ட் இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போறேன், பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது சில ப்ராடக்ட். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பாக்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டையும் இந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்பெஷலாக ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் நான் நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் அவங்களோட ஐடியிலேருந்து பார்த்துருக்கேன். எனக்கு நேம் வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க எங்கிட்ட இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி ரிப்பீட்டடாக கொஞ்ச நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்களோட நேமே பார்க்க முடியல, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்காகவே இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீரம் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து கிடைக்காம போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரிவ்யூக்காக சில ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணி யூஸ்ட்டு சில ப்ராடக்ட் ஒரு 10-15 days யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு ப்ராடக்டோட ஹானஸ்டான ரிவ்யூ ஷேர் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 days நான் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னோட ஸ்கின்ல நடந்த சேஞ்சஸ் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரம், காஸ்ரெக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல, என் ஃப்ரெண்ட் அப்படி தான் சொன்னான். இந்த சீரம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ மூணாவது பாட்டில் வாங்க போறேன், நல்லா இருக்கு உனக்கு வேணா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். நானும் சரி நான் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு இப்போதான் ஒரு 15 days நான் யூஸ் பண்ணுறேன், முன்னாடியே நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த சீரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல நல்ல ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க்கு கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ரிவ்யூஸ்லாம் வந்து பாசிட்டிவாக ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி 15 days எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச், ஒரு 3-4 days அந்த க்ளோ வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இப்போ என்னோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எந்த வித மேக்கப் எதுவுமே இல்லை, குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ரா ஸ்கின்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல் ஒரு 2-3 years முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னோட ஸ்கின்ல வந்து நேச்சுரல் லைட்டிங்லே நான் வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அந்த அளவுக்கு என்னோட ஸ்கின்னும் நல்லா இருந்தது. நடுவில் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் வருது, பிரேக் அவுட்ஸ் வருது. அது காரணம் என்னன்னா நிறைய ப்ராடக்ட் நான் ட்ரை பண்றேன், ரிவ்யூ பண்றேன் அப்படின்றதுனால மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறப்போ என்னோட அந்த பழைய ஸ்கின்னையும் அந்த ஹெல்த்தியான ஸ்கின் அந்த க்ளோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். ஸோ அதை கொஞ்சம் நான் டச் பண்ணணும், என்னோட பழைய ஸ்கின் நான் இப்போ திரும்ப ஃபீல் பண்ணணும், ஓரளவுக்கு எனக்கு அந்த பழைய க்ளோவும் அந்த ஒரு சூப்பராக, அதாவது எந்த பிம்பிள்ஸ் அந்த இப்போதைக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது, மேக்கப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அண்ட் ராஸ்கின்ல வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அது அந்த அளவுக்கு ஒரு சின்ன க்ளோ ஓரளவுக்கு நல்லா ஆனதுக்கு இந்த சீரம் மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஆடானா இந்த சீரம் நான் இப்போ யூஸ் பண்ணுறது அந்த க்ளோ என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த 15 days நான் வந்து யூஸ் பண்ணதில் நான் அனலைஸ் பண்ணது இந்த விஷயந்தான், இந்த சீரம் யூஸ் பண்ண நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறத ஒரு 3-4 days நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது. பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பம்ப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்ல நமக்கு அது இருக்கிறதும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நம்ம மேக்கப் கடியில் நம்ம பேசிக்கான ஸ்கின் கேர் பண்ணும்போது இதை ஆட் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன்லாம் போட்டுட்டு நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா வெறுமனே வீட்டில் நம்ம ஸ்கின் கேர் பண்ணும்போது நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டோனர் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தால் டோனரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சீரம் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் லேயர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சாய்ஸ் தான். இதை நான் வந்து டே டைம் மார்னிங் ஸ்கின் கேரில் கிளென்ஸ் பண்ணிட்டு டோனர் யூஸ் பண்ணிட்டு சீரம் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். இந்த ஆர்டர்ல நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். 15 days நல்லா இருக்கு, நிறைய எடுத்து போகணும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீருது. ஸோ ஒரு 3-4 months வரைக்குமே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு அமௌண்ட்டுக்கு ஏற்ற குவான்டிட்டி இருக்கு. ஸோ சாரி லேட் பண்ணதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட் அட் பிளே பிராண்ட்ல இருந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ். ஸோ இந்த பாடி வாஷ் வந்து என்னோட செகண்ட் பாட்டில். ஸோ இது புதுசாக வாங்கியிருக்கேன். மெக்காஃபைனோட பாடி வாஷ் அப்படியே காம்போவா ஸ்க்ரப்போட சேர்த்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் எதுக்கு இந்த பாடி வாஷ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா
முடுத்து அந்த மாதிரி என்னோட நீடுத்து அந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து வீடியோஸும் போடுறேன், ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் நிறைய நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அப்படின்றப்போ எனக்கு வந்து சம்டைம்ஸ் ஸ்கின்ல பிரேக் அவுட்ஸ் இருக்கு, இல்லை வந்து வெளியே போய் டேன் ஆயிருக்கு அப்படின்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஸ்கின்னை சரி பண்ணுறதுக்குன்னு சில ப்ராடக்ட் எனக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு அந்த அந்த ப்ராடக்ட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதோட ரிவ்யூ நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த பாடி வாஷில் வந்து என்னோட ஸ்கின்னை கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ண மாட்டேங்குதோ, இன்னும் கூட கொஞ்சம் டர்ட் எல்லாம் இந்த டேன் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு எஃபெக்டிவா இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ எனக்கு அந்த மாதிரி டைம்ல வெளியே போயிட்டு வர டைம், கொஞ்சம் ஸ்கின் டேனா இருக்க டைம்ல வேற ஏதாவது பாடி வாஷ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்க மாதிரி வேணுமோன்ற மாதிரி தோணுச்சு. அதனாலதான் இதை நான் வந்து என்னோட பாடி வாஷ்ல வந்து நான் ஆட் பண்ணேன். ஸோ இது சில நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இடையில நாங்கள் வந்து இப்போ ராமேஸ்வரம் போனோம், அதுக்கப்புறம் வந்து பழனிக்கு வந்து நாங்கள் பைக்லேயே போயிட்டு வந்தோம். அன்னைக்கெலாம் செம்மையாக டேன் ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு 1 week தொடர்ந்து நான் இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணேன். திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஸ்வெட்டியா அந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் கசகசன் இருக்கு, கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸா வேணும் குளிக்கும்போது, கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி ஒரு மூடுக்கு அந்த மாதிரி. வெளியே எங்கேயும் போகாம ஒரு 10-15 days வீட்லயே இருக்கேன். அப்போ பெருசா டேன்லாம் ஆகலை, எனக்கு மைல்டா, எனக்கு ஓவரா ஸ்கின் ட்ரை ஆகாம மைல்டா இருந்தா போதும் அப்படின்ற பட்சத்துல நான் வந்து இப்போ அந்த பாடி வாஷ் வந்து யூஸ் பண்றேன். ஸோ அதுக்காக அது மட்டும்தான் யூஸ் பண்றேன், இது மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. என்னோட நீடுக்கு தகுந்த மாதிரி மூடுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் நான் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்றேன். இது நல்லா இருக்கு, உங்களுக்கு ஸ்கின் வந்து டேனா இருக்குது, ரெகுலரா நீங்க வந்து வெயில சுத்தி ரொம்ப ரொம்ப நாள் டேனாவே ஸ்கின் இருக்கு, ஒரு சின்ன ஒரு அந்த டீடேன் ஆகி கொஞ்சம் ஸ்கின் வந்து ஒரு சேஞ்ச் பார்க்கணும், ஒரு எஃபெக்டிவா பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரப், இந்த எப்படி சொல்றது, எக்ஸ்போலியேட் ஆகிற மாதிரி இந்த கெமிஸ்ட்ரேட் பிளே பாடி வாஷ் வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கு. ஸோ இது நமக்கு வந்து கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்குது, அதே சமயம் நமக்கு ப்ராடக்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி நுரன்னு அந்த ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், கொஞ்சம் டெக்ஸ்சராக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் பண்ணி டேன் சரி பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். mCaffeine பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்த பாடி வாஷ், நான் வாங்கும்போது 1 time யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து காலி பண்ண போகிறேன், முடிய போகுது. இப்போ ஷேர் பண்ணுற ரிவ்யூ வந்து கொஞ்சம் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ மாதிரி இதில் ஆட் பண்ணலான்னு தோணுச்சு. குளிக்கும்போது ஜாலியாக இருக்குது, அது ஒரு வாங்கின புதுசில் ஒரு 2-3 times குளிக்கும்போது ஐயோ காஃபியில் குளிக்கிறோம் காஃபியில் குளிக்கிறோன்ற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. பட் அது குளிச்சுட்டு வந்துட்டு அது ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக நமக்கு அந்த ஸ்மெல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, குளிக்கும்போது மட்டும்தான் அந்த காஃபி ஸ்மெல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு தொடச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை இப்படி பண்ணி பார்த்தோன்னா காஃபி ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்க மாட்டேங்குது. ஸோ லாங் லாஸ்டிங்காக இல்லை, இது ஜஸ்ட்டு பாடி வாஷில் 2 spoon காஃபி தூளை மிக்ஸ் பண்ணி காஃபி வேரியண்டில் பண்ணியிருக்காங்களோ, மற்றபடி வேறு அந்த குளிக்கும்போது ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ், இன்ஸ்டன்ட் ஒரு சந்தோஷம், இன்ஸ்டண்டாக நமக்கு அந்த ஒரு ஸ்மெல்லு அதுதான். மித்தபடி நமக்கு லாங் லாஸ்டிங்காக அந்த ஸ்மெல் இருக்கிறதுல அண்ட் பெருசாக நமக்கு ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி எஃபெக்டிவாக இல்லை. ஒரு ஜாலியாக அப்போதைக்கு காஃபி ஃப்ளேவர் பிடிக்கும். இப்போ எப்படி ஐஸ்கிரீம்னா கொஞ்ச நேரம் சாப்பிட்றதுக்கு நம்ம வெனிலா பட்டர்ஸ்காட்ச் காஃபி அப்போ என்ன பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே காஃபி பிடிக்கும்னா நம்ம பாடி வாஷும் காஃபியில் வாங்கி வச்சுக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக இது வேலை செய்யுதா ஸ்கின்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னோட ஸ்கின்ல பெருசாக வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. எஃபெக்டிவாக இல்லை, மைல்டாக இருக்கு, ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்கு, இன்ஸ்டண்டாக ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது, அவ்வளோதான். இந்த பாடி ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது, கன்சிஸ்டன்சி நமக்கு ஹார்ஷாக இல்லை, ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸ்கின்ல நமக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது செம கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது நல்லாவே இருக்குது. எனக்கு யூஸ் பண்ணும்போது அந்த இது இருக்குது, ஆனால் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இல்லை. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் ஸ்க்ரப் பண்ண ஏரியாவில் காஃபி ஸ்மெல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. பட் ஸ்க்ரப்பு கொண்டான வேலையை பார்க்குதான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு 70% ஸ்க்ரப்பு கொண்டான வேலையை பார்க்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபாக்ஸ்டைல் பிராண்ட்ல இருந்து ஓவர் நைட் க்ளோ மாஸ்க்னு சொல்லிட்டு இது நான் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து வீக்லி 2x or 3x ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நமக்கு எப்படி சொல்றது, நம்ம நார்மலாக இப்போ ஏதாவது முகத்துக்கு சந்தனம் போட்டுட்டு கழுவுனா நமக்கு ஃபேஸில் ஒரு க்ளோ இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம நைட் டைம் ப்ராடக்டாக நம்ம வாங்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்குலாம் கம்ஃபர்டபுள் இல்லை, ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு காலையில் வாஷ் பண்ணணும் அப்படின்னு ஓவர் நைட் அப்படியே ஸ்கின்லேயே விடணும் அப்படின்றப்போ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இது. இது நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பிராண்ட்லேருந்து நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 2 months. எனக்கு தேவைன்றப்பெல்லாம் வீக்லி 2x or 3x அந்த மாதிரி ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணும்போது ஸ்கின் கொஞ்சம் கிளென்ஸ் ஆகி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு.
சேம் பிராண்ட் ஃபாக்ஸ்டைல் பிராண்ட்ல இருந்து விட்டமின் சி பிரைட்னிங் சீரம் அண்ட் இன்னொன்று நியாசினமேட் சீரம் இதுவுமே நான் இருக்கு. இன்னும் கவர் பிரிக்காமல் வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணிட்டு எப்படி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூல நான் டீடைலா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கெமிஸ்டெக் பிளே பிராண்ட்ல இருந்து அந்த பாடி வாஷ் வாங்கியிருந்தேன்ல, அது நல்லா ஒர்க் ஆனிச்சு. ஸோ அது கூடவே சேர்த்து நான் ஃபேஸ் சீரமும் வாங்கியிருக்கேன். இதுவும் விட்டமின் சி பிரைட்னிங் சீரம் தான். ஸோ ஃபாக்ஸ்டைல அது நான் யூஸ் பண்ண போறேனா இல்லை இது யூஸ் பண்ண போறேன்னா இல்லை அது முடிச்சுட்டு நான் இதை யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல. ஸோ எக்ஸ்பைரி டேட்லாம் நான் செக் பண்ணி பார்த்து தான் வச்சிருக்கேன். 3 வருஷம் நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஸோ ஆஃபர் டைம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அமேசான்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் சேல் வந்து லைவ்ல இருக்கு. நான் சும்மா சும்மாலாம் ப்ராடக்ட் வந்து அப்பப்போ ஒன்று ஒன்று பார்த்து அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். நான் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஆஃபர் டேஸ் என்னென்ன ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கு, நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ப்ராடக்ட், நான் ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ப்ராடக்ட் அந்த மாதிரி நான் ஃபில்டர் பண்ணியிருப்பேன். இல்லைனா ஆல்ரெடி வந்து விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன், கார்ட்ல வச்சிருந்திருப்பேன். இந்த மாதிரி சேல் வரும்போது பல்காக ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஃபேஷன் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சேல் டேஸ் பார்த்து வாங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நமக்கு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். 50-80% வரைக்கும் ஆஃபரில் கிடைக்கும். அண்ட் நமக்கு வந்து 1 lakh ப்ளஸ் சேல்ஸில் நமக்கு நிறைய 1500+ டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே நல்ல டீலில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிரைட்னிங் சீரமும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். லிப் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வந்து இப்போ 3வது ப்ராடக்ட்டு. இதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் பில்கிரிமோட ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினேன். இது இது வரைக்கும் ஒரு 3 times யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், 15 days ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா நமக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான பீலிங் சொல்யூஷன் மாதிரி நான் பயந்து பயந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது 10 நிமிஷத்துக்குள்ள வாஷ் பண்ணோம், நான் 1-2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். நமக்கு ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. எனக்கு என் ஸ்கின்ல யூஸ் பண்ணுறதுக்கு பயமா இருக்கு, பட் 2 times யூஸ் பண்ணேன். ப்ராடக்ட் வேலையை செய்து அது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை பண்ணுது. பட் எனக்கு தான் கொஞ்சம் ஏதோ ஒன்று ஆயிருமோன்ற ஒரு பயம் இருக்கு. மற்றபடி இது நல்ல ப்ராடக்ட் தான், நீடு இருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் நான் வந்து இப்போ ஃபாஸ்ட் ஒரு 2-3 வீடியோ பண்ணியிருப்பேன். ஸ்கின் கேர் ரிலேட்டடாக நான் நிறைய ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி, அதில் ஃபில்டர் பண்ணி எனக்கு மைண்டில் நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணின சில ப்ராடக்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பர்டிகுலராக நீங்கள் கேட்ட ப்ராடக்ட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் ட்ரை பண்ண போகிறேன், ஸ்டாக் இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஹால்ஸ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிராண்ட் பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி என்னோட வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.